ஹாய் கைஸ் வெல்கம் டு மை இண்டோ ட்ராவல். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற பாலமலை ரங்கநாதர் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் பெரியநாயக்கம் பாளையத்தில் இருக்குங்க. பெரியநாயக்கம் பாளையத்திலேருந்து உள்ளே போகணும். உள்ளே போனோம்னா நாயக்கன் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அதிலிருந்து உள்ளே போகணுங்க. இங்கே போகிற வழியெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு செங்குத்தாக இருந்தது இந்த மலை. வந்து இந்த கோயிலுக்கு நம்ம இந்த மாதிரி ரோட் வழியாகவும் போகலாம், அப்படி இல்லைன்னா ட்ரெக்கிங் வழி வேறு வழி இருக்குங்க, அந்த வழியாகவும் வந்து நம்ம ட்ரெக்கிங் மாதிரி கூட ஏறி வரலாம். ஸோ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, நம்ம வந்து இப்போது கோயில்கிட்ட வந்துட்டோம். இதுதான் கோயில், இப்போ வந்து நல்லா சூப்பராக எடுத்து கட்டியிருக்காங்க. இது வந்து கொடி மரம். இங்கே தேர் நிற்கிறது. நாங்கள் வீக் டேஸில் போனதுனால சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. மேலே வந்து செம சில்னஸ்ஸு, ஏன்னா இது கொஞ்சம் ஹைட்டான மலை, அதனால கொஞ்சம் சில்னஸ்ஸாக இருந்தது. இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க. நம்மளை வரவேற்கிற விதமாக வந்து யானை வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம உள்ளே போன உடனே வந்து இருக்கிற மண்டபம் வந்து பெருமாளோடைய இது தான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போன உடனே பெருமாளை தரிசனம் பண்ணிடலாம். ரங்கநாதர்ன உடனே இவர் வந்து பள்ளி கொண்டுட்டு இல்லைங்க, இவர் வந்து சுயம்பு பெருமாளாக இருந்திருக்காரு, சுயம்புவாக தோன்றியிருக்காரு. அவர் மேலே வந்து இந்த மாதிரி கோயில் கட்டிட்டாங்க. இவர் தான் மூலவர், இப்படி தான் இருப்பார் பெருமாள் பார்க்குறதுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் தான் விட்டுருப்பாங்க. நம்ம அந்த அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் இருக்குள்ள அந்த மாதிரி ஒரு சின்ன கேப் தான் விட்டுருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மேப்பை பாருங்கள். நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து மேல்முடி ரங்கநாதர்னு ஒரு கோயில் இருக்குது, அது ரொம்ப ஹைட்டான மலை. அந்த கோவிலில் இருக்கிற பெருமாளுடைய வந்து தலைப்பகுதியாக இந்த பாலமலை அரங்கநாதர் அந்த பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று பகுதியாக, அதனால தான் வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி வந்து தெரியுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இன்னும் மேலே போனோம் அப்படின்னா தண்டி பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அங்கே இருக்கிற பெருமாளோடது வந்து கால் பகுதியாக. ஸோ இந்த மலை முழுக்க பெருமாள் வந்து படுத்திருக்காரு, அதனால தான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அர்ச்சகர் சொன்னாங்க. நம்ம கும்பிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா சைடில் 12 ஆழ்வார்களும் வச்சுருந்தாங்க. நம்ம கும்பிட்டு கோயிலை சுற்றி வந்துடலாம். கோயிலை சுற்றி வந்தோம் அப்படின்னா நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க, நிறைய சின்ன சின்ன பிரகாரங்கள் இருக்குது. அப்புறம் ஒரு சித்தருடைய ஜீவசமாதி கூட அங்கே இருக்குங்க. நம்ம உட்காந்து தியானம் பண்ணுறதுன்னா பண்ணலாம். இது வந்து பெருமாளுக்கு வந்து 2 தாயாரிங்க, பூங்கோதை செங்கோதைன்னு, அவங்களுடைய விமானம். நம்ம சுற்றி வரும்போதே வந்து நல்ல ஒரு விசாலமாக இருக்குது இந்த டெம்பிள், வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குங்க. அந்த எல்லா சன்னதியும் இருந்தது, ஆண்டாள் சன்னதி, அப்புறம் கூரத்தாழ்வார் சன்னதியெலாம் இருந்ததுங்க, அப்புறம் ராமானுஜர் சன்னதி எல்லாமே இருந்ததுங்க. இதான் நான் சொன்ன அந்த சித்தருடைய சன்னதி. இது பெருமாள் அந்த தாயாருடைய விமானம். ஸோ கோயிலில் வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை, ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது இப்போ தரிசனம் பண்ணுறதுக்கு. இது வந்து பூங்கோதை தாயார் சன்னதிக்கு போகிற வழி. நம்ம பெருமாள் சன்னதியிலிருந்தே வந்து தாயார் சன்னதிக்கும் போகலாம். இப்போ நம்ம கும்பிட்டு வெளியில் வந்துடலாம். வெளில வந்தோம் அப்படின்னா நல்லா பெரிய இடம் இருந்ததுங்க. இந்த கோயிலுடைய தெப்பக்குளம் வந்து கொஞ்சம் தூரம் வந்து ரொம்ப தூரம் தள்ளி நடக்கணுமாம்மா. ஸோ நாங்கள் அங்கே போகலை, இப்போ நம்ம பார்த்துட்டு திரும்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.